ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிசி காமிக்ஸோட பிளாக் ஆடம்ன்ற மூவியோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரில் சொன்ன சில விஷயங்களை வச்சு இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் பிளாக் ஆடமா டுவேன் ஜான்சன் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுன்னா வார்னர் ப்ரோஸ் என்டர்டெயின்மெண்ட். இந்த படம் டிசி காமிக்ஸோட ஒரு படம். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். இந்த டீசரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பவர் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி காட்டுறாங்க. அப்போ பிளாக் ஆடம் சைடு வாய்ஸில் என்ன பேசுவார்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கான்டாக்ட் என்ற ஒரு வில்லன் கேரக்டர் இருந்தான். அந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட வெல்த்து, பவர்ஸு, மேஜிக்ஸு, கல்ச்சர் எல்லாத்தையும் சரிச்சிட்டானா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடம் அண்ட் அவங்க நாட்டு மக்கள் எல்லோரும் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்களாம். அந்த டைமில் பிளாக் ஆடம் அண்ட் அவங்க நாட்டு மக்கள் கையில் ஒன்றுமே இல்லை, கை விலங்கும் செயின் மட்டும்தான் இருந்தது. அவங்க அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் தேவைப்பட்டது. அப்போ தான் பிளாக் ஆடமுக்கு அந்த பவர் கிடைக்கும். அந்த பவர் எப்படி கிடச்சிதுன்னு படத்தில் தான் கட்டுவாங்க, இல்லை பவர் கிடச்சிதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பவர் கிடச்சதுக்கப்புறம் பிளாக் ஆடம் அவங்களை எதிர்த்து போராடுவார். அப்போ அந்த கான்டாக்ட்ன்ற மந்திரவாதி பிளாக் ஆடமை தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுருவார். இப்போ 5000 வருஷம் கழித்து பிளாக் ஆடம் அந்த சிறையிலேருந்து ரிலீஸ் ஆகிடுவார். ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன எதிரிகள் வந்தாங்க, அவருக்கு என்ன நடந்தது, அவங்க மக்கள் எப்படி காப்பாற்றினார்னா இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. பிளாக் ஆடம் இப்போ என்ன சொல்லுவார்னா, நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், யாராலையும் என்னை திரும்பவும் சிறைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவார். இந்த படத்தோட டோட்டலாக மெயின் கதை என்னென்னா, அவங்களோட மக்களுக்காக பிளாக் ஆடம் இப்படி போராடுறதுனால தான் இந்த படத்தோட கதை. பிளாக் ஆடம்க்கு சில சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பவர்ஸ் வந்து அந்த மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு இந்த மந்திரவாதிக்கிட்டேருந்து கூட வந்திருக்கலாம், இல்லை அவருக்கு கடைசி இடத்துலேயே இந்த பிளாக் ஆடம்க்கு கூட கிடச்சிருக்கலாம். எப்படியோ இந்த படத்தை பார்த்து தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் பல வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.